இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த ரெசிபி என்னென்னு சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா காட்டுக்கீரைன்னு சொல்லுவாங்க மழை காலத்தில் நம்ம காட்டு ஒருத்தோட போனீங்கன்னா போல் நிறைய வகையான கீரைகள் இருக்கும் இந்த கீரைகள் எல்லாம் மொளையிலேயே பெரிச்சிட்டு வந்து ஒரு சூப்பரான பாசிப்பருப்பு வச்சு ஒரு கூட்டு ரெடி பண்ணுவாங்க இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு மழைக்காலத்தில் இந்த கீரை கிடச்சதுன்னா மறக்காமல் சமைச்சு சாப்பிடுங்க இதில் ஒரு பத்து வகையான கீரை இருக்குது இது தொழுசு கீரை பண்ணைக்கீரை குத்தி கீரை துவையக்கீரை நெஞ்சின வெந்தியம் முடக்கத்தான் சாட்டை கோவை கருசலாங்கண்ணி தும்ப அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்து வகை இந்த வகை தான் இல்லை நம்ம தோப்புக்கு போனோமா இல்லை காட்டுக்கு போனாலும் நிறைய வகை கீரை கிடைக்கும் எல்லாமே பிஞ்சு கீரையாக பார்த்து பறித்து எடுத்துகிட்டு பாசி பாசிப்பருப்பில் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா இது எல்லாம் போட்டு நல்லாத்தையும் வேக வைங்க ஒரு நல்ல வேக வந்த உடனே கொஞ்சோண்டு புளி கரைச்சலை சேர்த்து நல்லா கரைச்சிட்டு ஒரு ஒரு தாளிப்பு பண்ணி ஒரு ரெண்டு கொதி வந்தவுடனே இறக்குனீங்கன்னா நம்மளுடைய சூப்பரான காட்டுக்கீரை ரெடி ஆகும் கலவைக்கீரை காட்டுக்கீரை எது வேணால் சொல்லலாம் டேஸ்ட் வந்து அற்புதமாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வானலில் கொஞ்சோண்டு நம்ம எண்ணெய் ஊற்றி கடுகு நம்மளுடைய காஞ்ச மிளகா இது எல்லாத்தையும் போட்டு ஒரு தாளிப்பு கொடுத்துட்டிங்கன்னா இந்த கீரை சம டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு தோதாக நான் இன்றைக்கி பசங்களுக்கு என்ன பொரியல் செஞ்சு கொடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உருளைக்கடுங்கு தான் பொரியல் பண்ணியிருந்தேன் ஓகே லன்ச் பாக்ஸ் பண்ணியாச்சு இன்றைக்கி ஸ்நாக்ஸ் பாக்ஸ் என்ன கட்டி கொடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வாழைப்பழம் கொஞ்சம் இருந்தது வாழைப்பழமும் அப்புறம் நேச்சுரல் நட்ஸும் தான் இப்போ ரெடி பண்ணி கொடுத்துருந்தேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னோட வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நட்ஸில் வந்து என்னென்னா நம்மளுடைய பாதாம் பிஸ்தா முந்திரி எல்லாமே இருக்கும் பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் டைமில் ஃபுல்லாகவும் இருக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ